மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட கடைசி தருணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னும் அண்ட் இந்த ஒரு டைட்டில் வின்னர் யாருக்கு போயிருக்க வேண்டியது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தார். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னராக சமீபத்தில் பிரியங்கா அவர்கள் தேர்வாகியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரொம்பவே ஃபேவரட்டிசம் நடந்திருக்கு. சுஜிதா அவர்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய நல்ல கண்டஸ்டண்ட்டும் ஏன் இவங்க பிரியங்காவுக்கு மட்டும் முக்கியத்துவம் தராங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த சீசனோட புதிய நடுவராக வந்திருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலேயே எனக்கு குக் வித் கோமாளி ஷோக்கு வரதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு தயக்கம் இருந்துச்சு, நம்ம சரியாக இருப்போமா, இந்த போட்டிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் என்னை யாருமே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணவே இல்லை, ஒரு ஃபேமிலியாக தான் என்னை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ஷோ வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஒவ்வொருத்தரோட குக்கையுமே நான் ரசித்து பார்த்தேன். இந்த சீசனில் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக சமைச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இந்த சீசனோட டைட்டில் வினராக பிரியங்கா அவர்கள் தேர்வாகியிருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பாரபட்சம் காட்டியிருக்காங்க, ஃபேவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கவே முடியாது. யார் நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். அன்னைய தேதிக்கு நல்லா சமைச்சிருந்தது பிரியங்கா அவர்கள் தான், அதனால தான் அவங்களுக்கு டைட்டில் போயிருக்கு. அவங்க ரொம்பவே டிசர்வான ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சுஜிதா அவர்களுமே ரொம்பவே சூப்பராக சமைச்சிருக்காங்க, அவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த சீசன் எனக்கு ரொம்பவே பிடித்தமான சீசனாக இருந்துச்சு அப்படின்னும், கண்டிப்பாக அடுத்தடுத்த சீசன் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. பிரியங்கா அவர்கள் இந்த டைட்டிலுக்கு டிசர்வான பர்சன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க ஃபேவரட்டிசம் மட்டும் நடந்திருக்கா, இல்லை உண்மையான தகுதியின் அடிப்படையில் தான் டைட்டில் வின்னர் போயிருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் அவர்களோட அடுத்த படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் சமீபத்தில் வாழை படம் எடுத்திருந்தார், அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் விக்ரம் அவர்களோட பையனான துரு விக்ரம் அவர்களை வச்சு பைசான் அப்படிங்கிற படம் எடுத்து வந்துட்டுருக்காரு. அந்த படம் முழுக்க முழுக்க கபடியை அடித்தளமாக கொண்டது அப்படிங்கிறத தெரிய வந்திருந்துச்சு. அண்ட் அந்த படத்தை முடிச்சுட்டு அவர் தனுஷ் சார் கூட தான் மறுபடியும் சேர போகிறாராமா. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கர்ணன் அப்படிங்கிற படத்தில் இணைஞ்சிருந்தாங்க. அந்த படமும் வர்சல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அதை தொடர்ந்து தனுஷ் சாரோட அடுத்த படத்திலையும் இவர் கை கோக்க போகிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க மாறுபட்ட கதைக்களமாக இருக்கும் அப்படின்னும் தன்னோட கனவு படம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்தை இதற்கு முன்னாடி எடுத்த படங்கள் மாதிரிலாம் எடுக்க முடியாது, கண்டிப்பாக இந்த படத்துக்கு எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு வருஷம் டைம் ஆகும், அந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் இது அப்படிங்கிற மாதிரி மாரி செல்வராஜ் அவர்கள் சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷ் மீண்டும் கூட்டணி சேர்றது இப்போ கோலிவுட்ல ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.